1962 உலகம் அணுவாயுத போரின் விளிம்பில் நின்று கொண்டிருந்தது. அமெரிக்காவுக்கும் அப்போதைய சோவியத் யூனியனுக்கும் இடையே பெருத்த பல புரட்சியாக உருவெடுத்திருந்தது கியூபா நிலவரம். கியூபாவில் ரகசியமாக அணுவாயுதங்களை நிலைநாட்டி அமெரிக்கா மீது அதனை பயன்படுத்த எத்தனைத்திருந்தது சோவியத் யூனியன். அமெரிக்க ஆகாய உளவுப்படை அதனை அறிந்ததும் கியூபாவை சுற்றி கடற்படை முற்றுகையை மேற்கொண்டது. எந்த நேரமும் போர் வெடித்து உலகம் அழியக்கூடும் என்று அனைவரும் அஞ்சினர். ஆனால் அந்த ஆண்டு அக்டோபர் 30 தன் ஆயுதங்களை அகற்றி கியூபாவிலிருந்து வெளியேற ஒப்புக்கொண்டது சோவியத் யூனியன். அமெரிக்காவும் தனது முற்றுகையை அகற்ற போர் மேகம் தணிந்து உலகம் நிம்மதி பெருமூச்சு விட்டது. ஒரு துளி ரத்தம் கூட சிந்தாமல் ஒரு மாபெரும் அணுவாயுத போர் தவிர்க்கப்பட்டதற்கு அடிப்படை காரணம் ஒரு மனிதனின் தைரியமும் தொலைநோக்கும் உன்னதமான தலைமைத்துவ பண்பும் தான். அவர்தான் அமெரிக்க வரலாற்றிலேயே ஆக இளைய வயதில் அதிபரானவரும் ஆக இளைய வயதில் மரணத்தை தழுவியவருமான ஜான் F. கெனடி. அமெரிக்காவின் 35th அதிபராக பணியாற்றிய அவரை சுருக்கமாக JFK என்று அழைக்கிறது வரலாறு. ஜான் F. கெனடி 1917 மே 29 பாஸ்டன் நகரின் புரூக்ளின் என்ற பகுதியில் பிறந்தார். 9 பிள்ளைகளில் 2 அவர். அவருடைய தாத்தா 19th நடுப்பகுதியில் ஏற்பட்ட உருளைக்கிழங்கு பஞ்சத்தை விட்டு அயர்லாந்திலிருந்து வெளியேறி அமெரிக்காவில் குடிபெயர்ந்தவர். தந்தை ஜோசப் கெனடி ஒரு தொழிலதிபர். ஜான் F. கெனடியின் பிள்ளை பருவம் மகிழ்ச்சியானதாக இருந்தது. 1940 ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலிருந்து பட்டம் பெற்ற கெனடி அமெரிக்க கடற்படையில் அதிகாரியாக சேர்ந்தார். 1943 இரண்டாம் உலக போரின் போது ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. கெனடியின் பொறுப்பில் இருந்த கடற்படை படகை ஜப்பானிய போர்க்கப்பல் தாக்கி மூழ்கடித்தது. அவர் கடுமையாக காயமடைந்தாலும் ஆபத்தான கடற்பகுதியில் நீந்தி துணிகரமான முறையில் செயல்பட்டு தனக்கு கீழ் இருந்த வீரர்களை காப்பாற்றினார். காயமடைந்த வீரர் ஒருவரை அவர் சுமார் 3 மைல்கள் கடலில் இழுத்து வந்து கரை சேர்த்தார். அந்த துணிகர செயலுக்காக அவருக்கு பர்பிள் ஹார்ட் என்ற போர் வீர பதக்கம் வழங்கப்பட்டது. போர் முடிந்து வந்ததும் அரசியலில் ஈடுபட்டார் கெனடி. அமெரிக்க மக்களவையில் டெமோக்ராட்டிக் உறுப்பினராக தேர்வு பெற்றார். 1953 ஜாக்லின் ஒனாசிஸ் கெனடி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தன. திருமணமான சில ஆண்டுகளில் கெனடிக்கு கடுமையான நோய் ஏற்பட்டது. முதுகு தண்டு அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். நீண்ட நாட்கள் குணமடைந்து வந்த போது அவர் ப்ரொஃபைல்ஸ் இன் கரேஜ் என்ற நூலை எழுதினார். அதற்காக அவருக்கு 1957 பியூலிட்சர் பரிசு வழங்கப்பட்டது. 1960 நவம்பரில் நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் ரிப்பப்ளிக்கன் பிரிவு வேட்பாளரான ரிச்சர்ட் நிக்சனை குறுகிய வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடித்து அமெரிக்காவின் 35th அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் கெனடி. அமெரிக்காவின் முதல் ரோமன் கத்தோலிக்க அதிபரும் அவர்தான். அப்போது அவருக்கு வயது 43 தான். அதிபரான பிறகு அவர் ஆற்றிய முதல் உரையே வரலாற்று சிறப்பு வாய்ந்தது. 1961 ஜனவரி 20 அவர் கூறிய வரிகள்தான் இன்றளவும் நாட்டுப்பற்றுக்கு உதாரணமாக கூறப்படுகிறது. நாடு உனக்கு என்ன செய்ய முடியும் என்று கேட்காதே, நீ நாட்டுக்கு என்ன செய்ய முடியும் என்று கேள் என்று முழங்கினார் ஜான் F. கெனடி. அதிபரான பிறகு அவர் மேற்கொண்ட பொருளியல் நடவடிக்கைகளால் 2 போருக்கு பிந்திய ஆக அதிகமான பொருளியல் வளப்பத்தை அமெரிக்கா சந்தித்தது. ஏழ்மையை போக்க அவர் அதிரடி நடவடிக்கைகளுக்கு திட்டமிட்டிருந்தார். ஆனால் அவற்றை நிறைவேற்ற முடியாமல் போனது. கெனடி அதிக அக்கறை காட்டிய இன்னொரு துறை அனைவருக்கும் குறிப்பாக கருப்பினத்தவருக்கு சம உரிமை வழங்கும் சட்ட திட்டங்கள். அவர் பதவியேற்ற 2 தான் கியூபா பிரச்சினை தலையெடுத்தது. அதனை லாபகமாக கையாண்டு போரை தவிர்த்ததோடு மட்டுமல்லாமல் சோவியத் யூனியனுடனான உறவு மேம்படவும் வழிவகுத்தார் கெனடி. மிக முக்கியமாக அவரது தலைமையின் கீழ் 1963 இரு நாடுகளும் பிரிட்டனும் அணுவாயுத சோதனை தடை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. நல்ல காரியங்களில் கவனம் செலுத்திய அவருக்கு எதிரான சில சக்திகள் நாட்டில் உருவெடுத்தன. கம்யூனிஸ்ட் கொள்கைகளுக்கு எதிராக இருந்த அவரை கம்யூனிஸ்ட் ஆதரவாளர் என்று கூறும் முழு பக்க விளம்பரம் ஒன்று டேலஸ் நியூஸ் பத்திரிகையில் வெளியானது
1963 நவம்பர் 22 தேதி. அதை பார்த்து சிரித்த கெனடி தன் மனைவியை பார்த்து, நம் நாட்டில் முட்டாள்கள் இல்லாமல் இல்லை என்று தலையாட்டி கொண்டே கூறினார். அதே தினம் அவர் டேலஸுக்கு விமானம் மூலம் சென்றார். அறியாமை என்பது ஒரு நாட்டின் பாதுகாப்புக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் ஒரு நிகழ்ச்சியில் பேசவிருந்தார். அந்த இடத்தை நோக்கி ஒரு திறந்த வெளி வாகனத்தில் தன் மனைவியுடன் அவர் பவனி வந்தார். மக்கள் சாலையோரம் நின்று கைதட்டி அவரை வரவேற்றனர். அந்த கணம் திடீரென்று ஒன்றன்பின் ஒன்றாக இரண்டு குண்டுகள் அதிபரின் உடலை துளைத்தன. அந்த கணமே மனைவியின் மடியில் தலை சாய்ந்து உயிர் நீத்தார் ஜான் எஃப் கெனடி. அன்று காலை யாரை முட்டாள்கள் என்று அதிபர் வர்ணித்தாரோ அவர்களுள் ஒருவன்தான் அதிபரை சுட்டுக் கொன்றவன். அவன் பெயர் லீ ஹாவி ஆஸ்வால்ட். ஒரு மாபெரும் தலைவனை இழந்து அமெரிக்க தேசம் அழுதது. போரை வென்றதற்காக அல்ல, போரை தவிர்த்ததற்காக நாட்டு மக்களால் பெரிதும் போற்றப்பட்டவர் கெனடி. அவர் அதிபர் பொறுப்பில் இருந்தது மொத்தம் 2 ஆண்டுகள் 10 மாதங்கள் 2 நாட்கள். அந்த குறுகிய காலத்திற்குள் அவர் அமெரிக்கர்களுக்கு சுய கௌரவம், தைரியம், பெருமிதம் ஆகியவற்றை தந்தார். அவர் இறந்த போது அவருக்கு 46 தான். ஒரு தவணை கூட முழுமையாக அதிபராக இல்லாமல் போனது அவருக்கு அல்ல, அமெரிக்காவுக்கு தான் பேரிழப்பு. அமெரிக்காவின் முன்னேற்றத்திற்காக கெனடி தீட்டியிருந்த உயரிய திட்டங்களை அவருக்கு பின் அதிபரான லிண்டன் ஜான்சன் நிறைவேற்றினார். அமெரிக்க அதிபர்கள் வரலாற்றில் பலர் முத்திரை பதித்திருந்தாலும் ஒரு சிலரை தான் அமெரிக்கர்கள் இன்றும் அன்போடு நினைவு கூறுகின்றனர். அவர்களுள் முக்கியமானவர் ஜான் எஃப் கெனடி. ஆக இளைய வயதிலும் அமெரிக்காவின் மற்றும் உலகத்தின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்க அவருக்கு உறுதுணையாக இருந்த பண்புகள் தொலைநோக்கு, தெளிந்த சிந்தனை, காரிய துணிவு, மனசாட்சியை தவிர வேறு எதற்கும் அஞ்சாத தைரியம், உலக அமைதியே நிரந்தரம் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகியவைதான்.